ஆண்டு கூட நான் பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவரின் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வசனத்தை உன் முன்பாக நான் வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். இந்த உலகத்தில் அநேகர் பிரயாணம் செய்யுள்ள காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை நானும் கூட மகனோடு சேர்ந்து கேரளாவில் மன்னார்காடு என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் கட்டப்பட்டு வருகிற ஒரு ஆலயத்திற்கு பார்க்கும்படிக்கு அது முடிவடைய போகிறது. வருகிற 28ஆம் தேதி அதனுடைய பிரதிஷ்டை வகிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே சகல காரியங்களும் சீக்கிரமாய் முடிக்கும்படிக்க அவர்களை உற்சாகப்படுத்த நானும் மகனும் பிரயாணப்பட்டு இங்கிருந்து கடந்து போனோம். எல்லாவற்றையும் பார்த்து வந்தோம். பிரயாணம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து பிரயாணப்படுகிற மக்கள் உண்டு. மாட்டு வண்டியில் பிரயாணமாய் போகிறவர்கள், குதிரை வண்டியில், இன்னும் பல வாகனங்களிலே, சிறிய வாகனங்களிலே, பெரிய வாகனங்களிலே பிரயாணப்பட்டு கடந்து போகிற மக்களை இன்னைக்கு நாம் அதிகமாய் பார்க்கிறோம். பிரயாணம் என்று சொல்லும் போது அந்த பிரயாணங்கள் முடிவு ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாய் முடிகிறது, ஒரு சிலருக்கு அது சோகமாய் முடிகிறது. பலருடைய பிரயாணங்கள் பலவிதமாய் அமைகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு பிரயாணம் பட்டு கடந்து போக போகிறோம். யாரோடு என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட. இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தியினுடைய தலைப்பு பிரயாணம் போவோம் வாருங்கள் இயேசுவோடு என்று சொன்ன. இயேசுவோடு பிரயாணம் செல்லலாம் என்கிற ஒரு காரியத்தை தான் உங்களோடு நான் பேசும்படிக்கு விரும்புகிறேன். எங்கே பிரயாணம் போவோம் அதை நாம் சற்று கர்த்தர் வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கலாம். இயேசு பல விதங்களிலே பிரயாணம் செய்தார். நடந்து திரிந்ததை நாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பல இடங்களுக்கு கலிலேயா கடற்கரை ஓரமாய், பெத்தானியாவுக்கு, அதே போல எருசலேமுக்கு, இன்னும் பல இடங்களுக்கு அவர் பிரயாணமாய், இஸ்ரவேல் தேசத்துடைய பல இடங்களுக்கு பிரயாணமாய் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவராகவும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராயும் என்ன செய்தாரா? சுற்றி திரிந்தார். பிரயாணம் அப்படிப்பட்டதாய் இருந்தது. நடந்து பிரயாணம் செய்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது பிரயாணம் செய்தார் எப்படி என்று சொன்னால் படகிலே பிரயாணம் செய்கிறவராய் காணப்பட்டார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு படவிலே ஏறி ஒரு சமயம் தூங்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி பிரயாணங்கள் இயேசுவின் வாழ்க்கையிலே படவிலே பிரயாணம் செய்த அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரயாணத்தை குறித்து தான் சொல்ல போகிறேன். நமக்கு நன்றாய் தெரியும் அது. ஆனாலும் புதிதாய் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது எதில? கழுதையிலே அவர் பிரயாணம் செய்கிறவராய் காணப்பட்டார். எல்லாருக்கும் குதிரையில பிரயாணம் பண்ண பெரிய இருக்கும். கிராமத்தில் பாருங்க, மாடு மேய்ப்பார்கள், அதோடு கூட எருமையும் மேய்ப்பார்கள். மாட்டு மேல யாரும் பிரயாணம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தள்ளி விட்டுரும். ஆனா எருமையின் மேல என்ன செய்வாங்க? ஏறி உட்கார்ந்து பிரயாணம் செய்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையாளர்களே, இயேசு அங்கே எருசலேமுக்கு எதிரே பிரயாணமாய் போனார் என்றால் கழுதையின் மேல். இன்றைக்கும் நாம் அவரோடு சேர்ந்து போகலாம். வாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:31 நான் வாசிப்போம். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று பின்பு அவர் அன்றை கவனிங்க, லூக்கா 18:31 பின்பு அவர் பன்னிருவரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், எருசலேமுக்கு போகிறோம். போதும், இயேசு 12 சீஷரையும் அழைத்து அவர்களை பார்த்து சொல்கிறார், எங்கே போகிறோம்? எருசலேமுக்கு போகிறோம். சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், சம்மர் வெக்கேஷன் ஆயிருச்சு,
உன் எல்லா பரிச்சை எழுதி முடிச்சிட்டீங்க, உங்க எல்லாரையும் இந்த வருஷம் எங்க கூட்டிட்டு போறேன், ஊட்டி கூட்டிட்டு போறேன், கொடைக்கானல் கூட்டி கொண்டு போறேன், இன்னும் பல இடங்களுக்கு நாம் போகலாம், தாத்தா வீட்டுக்கு போகலாம், கிராமத்துக்கு அங்கே போகலாம், பட்டணத்திற்கு என்னெல்லாம் நாம் சொல்லுகிறது வழக்கம். எதற்கு? ஊட்டிக்கு போனா என்ன கிடைக்கும்? நல்ல ஊட்டி கார்டன் பார்க்கலாம், லேக்க பார்க்கலாம், அங்க சுற்றி படகு சவாரி செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம் காசு இருந்தா. அதே மாதிரி கொடைக்கானல் போனாலும் அப்படித்தான். ஒரு சில உறவினர்கள் வீட்டுக்கு போற, தாத்தா வீடு, பாட்டி வீடு, அல்லது மாமா வீடு, யாரோ ஒருத்தர் வீடு இங்கே ஆயிடு இருக்கும், அங்க போய் என்ன செய்வாங்க, சில நாட்கள் தங்கி இருந்து சந்தோஷப்பட்டு வருகிற வழியை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒண்ணு நல்ல கவனிங்க, நம்முடைய பிரயாணத்திற்கும் இயேசுவின் பிரயாணத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத நாம் இங்க வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க போறோம். எங்கே போகிறோம் என்று சொன்னால், நாம் எருசலேமுக்கு போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு திருமூர்த்தி டேம் போறேன்னா எப்படி இருக்கும்? ஓ குஷி தான். நம்ம சபையிலையும் சில பிள்ளைகள் சொல்லிச்சு, ஐயா எல்லாம் வேன் பிடிச்சிட்டு மூணாருக்கு போகலாம், அங்க போகலாம், இங்க போகலான்னு சொன்னாங்களே தவிர ஒரு நாளும் செஞ்ச பாடு இல்லை. எல்லாம் பிளான் தான், பிளானே தவிர அதுல செயல்பாடு இல்லை. அப்படி அல்ல, நல்லா கவனிக்கணும். நான் சும்மா சொல்றேன், பிள்ளைகள் எதுவும் கோவிச்சிடக்கூடாது. ஐயோ நீ கண்டிப்பா போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தீவிரமாக கூடாது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை நாம் எருசலேமுக்கு போகிறோம் என்று ஆண்டவர் அவர்கள் சொன்ன உடனே எல்லாருடைய முகமும் வாடி போச்சு. ஏன் தெரியுமா? கீழ வசனத்தை வாசிங்க. எப்படி எனில், மனுஷகுமாரனை குறித்து, மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் இதை செய்யும். பாருங்க, ஏன் எருசலேமுக்கு போகிறோம்? தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாம் போகிறோம். வேற காரியம் இல்ல. அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்கு அல்ல. தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது யாரை குறித்து எழுதப்பட்டது? இயேசுவை குறித்து எழுதப்பட்டவைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். அதற்காக போகிறோம். என்ன எழுதப்பட்டது? வாசிங்க. எப்படியெனில் அவர் புரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார், அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, உணரவே இல்லை. அவைகளின் பொருள் அவைகளுக்கு எப்படி இருந்தது? மறைவாய் இருந்தது. அவர் சொன்னவேளை அவர்கள் அவர் சொன்னவைகளை அவள் அறிந்து கொள்ளவும் இல்லை. எவ்வளவு நல்ல ஆட்கள் அப்பா! இப்படிப்பட்ட சீஷர் எல்லாம் வச்சுட்டு ஆண்டவர் என்ன பாடுபட்டு இருக்கார் பாருங்க. வசனத்துல மூணு வார்த்தை சொல்றாரு, உணரவில்லை, மறைவாயிருந்தது, அறிந்து கொள்ளவும் இல்லை. சரி, இதனுடைய அழைத்து கொண்டு போய்விட்டார். இதுதான் முதல் முக்கிய நோக்கம். நோக்க பிரயாணத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு தம்மை குறித்து எழுதப்பட்டவைகள் என்ன செய்யும் என்று சொன்னார், நிறைவேறும். அங்கே பேதுரு இவ்விதமாய் அவரை பார்த்து சொன்னான், எருசலேமுக்கு நாம் போகிறோம், அங்கேயே பாவிகளுடைய கையிலே அவர் என்ன செய்யப்படுவார்? ஒப்பு கொடுக்கப்படுவார். அங்கே அவர்கள் என்ன செய்வார்கள்? கட்டுவார்கள், அவரை அடிப்பார்கள், பல காரியங்களை அவர் சொன்னார். உடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே இது ஒரு காலம் உமக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாதே. நல்ல கவனிங்க, இது ஒரு காலம் உமக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது. உடனே இயேசு என்ன சொன்னார்? வசனத்தை வாசிப்போமா? மார்க் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம்,
21வசனத்திலிருந்து வாசிப்போம். அது முதல் ஏசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான் பாருங்க, தனியே கூட்டிட்டு போய் இது உமக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. ஆண்டவரே, எல்லாருடைய விருப்பம் தான், ஏதாவது சொன்னோம் நீங்க இது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று. பெரிய தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று. அப்படின்னு என்ன அர்த்தம், இது எல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. எழுதியிருக்கே நடக்கும் சொல்லி இவர் உன்னாலும் சொல்றாரு, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை. இயேசு உடனே என்ன செய்தார், வசனத்தை பாருங்க, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ என்ன செய்கிறாய், சிந்திக்கிறாய் என்று. பாத்தீங்களா, அவன் பேதுரு பிசாசா இல்லை, அந்த சிந்தை அவனுக்குள்ளே வந்தது. எப்படிப்பட்ட சிந்தை, தேவனுக்கு ஏற்ற சிந்தை வராதபடிக்கு மனுஷருக்கு ஏற்ற சிந்தை, மாம்சத்தில் ஏற்ற சிந்தை வந்தது. ஆயினால் அவனை கடிந்து கொண்டார், அந்த சிந்தையை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டுதான் இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காண்பித்ததை நாம் பார்க்கும். இன்னைக்கு இதன் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட 6 காரியத்தை சொல்லும்படியா நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:24 வாசிப்போம். மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிரவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் கவனிங்க, மனுஷன் குமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே என்ன செய்கிறார், போகிறார். எதன்படி போகிறார், தம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ. நல்ல கவனிக்கணும், வேத வாக்கியம் எல்லாம் யாரை குறித்து தான் எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்தே எழுதியிருக்கிறது. வேத வசனத்தில் நான் வாசிக்கிறோம், யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே, மன்னிக்கணும், 5:39 வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, என்னை குறித்து அவைகள் என்ன செய்கிறது, சாட்சி கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:27 வாசிப்போம். லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியே. பாத்தீங்களா, யாரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து. 44 அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில்
வசனங்களிலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்ன செய்ய வேண்டியது நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. அப்ப யாரை குறித்து தான் எழுதியிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லுகிறார். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷகன் சொல்லும் போது சொல்கிறார், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே என்ன செய்கிறார்? அருமையானவர்களே, அப்படி என்றால் காரணம் என்ன? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், அவர் தம்முடைய தம்மை குறித்து எழுதியிருக்கிறது நிறைவேறும்படிக்கு பிரயாணப்பட்டு என்ன செய்தார்? போகிறவராய் காணப்பட்டார். நல்லத காரியம் எழுதியிருக்கா? அங்கே போய் சுகமாயிருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. அவர் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் அவரை கட்டி அவரை பரிகாசம் பண்ணி அவரை குட்டி அவர் முகத்திலே காரி உமிழ்ந்து தாடைமயிரை பிடித்து இழுத்து அவரை அறைந்து அவருடைய வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு பாரமான சிலுவை ஏற்றி எருசலேமின் தெருக்களின் வழியாய் கொண்டு போய் கொல்கதா என்னும் மலைமுகட்டிலே அவரை ஆணிகளால் கடாவி சிலுவையில என்ன செய்வார்கள்? தொங்க விடுவார்கள் என்று எல்லாம் தெரியும். ஆனாலும் அதை குறித்து அவர் என்ன செய்யவில்லை? பயப்படவே இல்லை. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது சொன்னார், இந்த பாத்திரம் நீ ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படிக்கு செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. உம்முடைய சித்தத்தின்படி? யாருடைய சித்தம்? உம்முடைய சித்தம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே. இயேசு எருசலேமுக்கு போனது எதற்கு? நல்ல கவனிக்கணும், பிதாவின் சித்தத்தை என்ன செய்யும்படிக்கு? நிறைவேற்றும்படிக்கு. அவசரத்துல வாசிக்கிறோம் எபிரேயர்கள் நிருபம் 10 அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். எபிரேயர் 10 7 வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது நான் தேவனே சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். இதோ வருகிறேன். புஸ்தக சுருளின் என்னை குறித்து அல்லேலூயா. எவ்வளவு மனம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிறார், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் ஆண்டவரே. புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. அவர் எழுதியிருக்கிறபடியே பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு கடந்து போனார். இந்த காலை வழியிலே அவரோடு சேர்ந்து பிரயாணப்படுகிற நாம் அருமையானவர்களே, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நாம் விருப்பமுடையவர்களாய் காணப்படுகிறோமா? அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் நிறைவேறும்படிக்கு எருசலேமுக்கு போனார். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, தேவனுடைய ஊழியக்காரனாய் நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவரோடு சேர்ந்து பிரயாணப்படுவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில நம்முடைய சுய சித்தம் நிறைவேறவே பிரயாசப்படுகிறோம், சுய விருப்பம் நிறைவேற பிரயாசப்படுகிறோம். யோனாவை போல கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், யோனாவே நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாக என்ன செய்ய பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். அவனோ நினிவேக்கு போக மரமற்றவனாய் தர்சீசுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து அதுல ஏறி பிரயாணமாய் கடந்து போனத வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவ சித்தத்தை செய்ய மறுத்த தீர்க்கதரிசி. ராஜாக்களின் புஸ்தகத்திலே மற்றொரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிற கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, 1 Kings 13 அவர் வருகிறார். அங்கே கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறார், நீ போய் அந்த ராஜாவுக்கு விரோதமா இப்படி சொல்லு என்று சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அந்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லி தைரியமாய் சொல்லிவிட்டு நீ போகிற வழியிலே திரும்பி வராதபடிக்கு
நீ போகிற வழியில அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ வேறு வழியா என்ன செய்ய வேண்டும், பிரயாணம் பண்ணி வர வேண்டும் என்று சொன்னார். நடந்த காரியம் என்ன? அவன் போனால் தீர்க்க தரிசனம் உரைத்தான், காரியம் நிறைவேறிற்று. அந்த பட்டணத்தில் இருக்கிற மற்றொரு தீர்க்க தரிசி இதை கேட்டான், அவனிடத்துல போய் சொன்னான், ஐயா கத்தர் இப்பதா என்கிட்ட சொன்னார், இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுன்னு சொல்லி, வீட்டுக்கு வா. அப்ப அவன் சொன்னா, இல்லை இல்லை கத்தரனோடு இப்படி சொல்லி இருக்கிறார், இல்லப்பா இப்பதான் கத்தரன் இடத்துல சொன்னார், நான் ஒரு தீர்க்க தரிசி தான், போய் சொல்வேனா, கத்தர் என்கிட்ட சொல்லி இருக்காரு, வா இப்போ. இவன் என்ன செய்தான், புறப்பட்டு திரும்பி போய் அவனோடு அப்பம் புசிக்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன? இப்ப பிரயாணப்பட்டு வருகிறான், வழியிலே ஒரு சிங்கம் அவனை என்ன செய்தது? அடித்து கொண்டு போட்டது. தீர்க்க தரிசி அடித்து கொண்டது. ஆனா அவன் ஏறி வந்த கழுதைக்கு சிங்கம் ஒன்று செய்யவில்லை. சிங்கமும் அப்படியே இருக்கிறது, கழுதையின் எஜமான பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறது. யோசித்து பார்ப்போம், தேவ சித்தத்தை செய்ய மறுத்த அல்லது கத்தர் மாற்றுவாரோ என்கிற சந்தேகப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி. நல்ல கவனிங்க, பிழையாமை பார்த்து கத்தர் சொன்னார், பிழையாமை நீ போகாதே. அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவனோ பணத்தின் மேல் ஆசை கொண்டு நான் போகட்டுமா மறுபடியும் விசாரித்தான். கத்தர் சொன்ன நினப்படியே போப்பா, போன காரியம் ஆச்சு. நடந்தது என்ன? கத்தர் உருவின பட்டயத்தோடு கூட வழியில் என்ன செய்தார்? எதிரிட்டு வருகிறவராய் காணப்பட்டார். அதை சொல்லும் போது சொல்கிறார், உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறபடினாலே நானே உனக்கு விரோதியாக என்ன செய்திருக்கிறேன். அருமையானவர்களே, கத்தர் நமக்கு விரோதியாய் எழும்பாத பிடிக்கு ஜாக்கிரதையாய் நம் ஜீவிக்க வேண்டிய காலகட்டம். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானது தானா? நான் தேவ சித்தத்தை தான் நிறைவேற்றுகிறேனா? இது தேவனுக்கு பிரியமானது தானா என்று ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, அதுக்காக கர்த்தரிடத்துல விசாரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறவராய் இருக்கிறாரே. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே இயேசு எருசலேமுக்கு போனார், அதை நிறைவேற்றும்படிக்கு. இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்வோமா? நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, எல்லாருக்காய் ஜெபம் பண்ணுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவாய் நீங்கள் வளர்ச்சி அடைவது தேவனுடைய சித்தம். ஆகினால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். இரண்டாவது, பிரயாணப்பட்ட இயேசு என்னத்திற்காக பிரயாணப்பட்டார்? வாசிப்போம் மத்தேயுவின் சுவிசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன செய்தது? பாருங்கள், எருசலேமுக்கு போனாரே, எதற்கு? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அங்கே போனார், சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன செய்யுங்கள், போங்கள். அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதன் அருகில் குட்டியும் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டி வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் போய் அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராயிலும் உங்களை பார்த்து கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவன் ஒன்று சொல்லாமல் அனுப்பிவிடுவான். போனார்கள், கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்தார்கள். அப்பொழுது கேட்டாங்க, ஏன்பா அவுக்குறீங்க? உடனே சொன்னார்கள், அது ஆண்டவருக்கு தேவை, அவங்க அனுப்பிவிட்டார்கள். யோசித்து பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து வைத்திருந்தது நிறைவேறும்படி இப்படி என்ன செய்தது? நடந்தது. முன் குறித்தவைகள் நிறைவேறும்படிக்கு இந்த காலைவழியில் அருமையான தேவ ஜனமே, இந்த விசுவாச பிரயாணத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நாம் ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்வோம். என்னை குறித்து முன் எழுதப்பட்டவைகள்,
என்னை குறித்து முன் அறிவிக்கப்பட்டவர்கள் அது மாத்திரமே நிறைவேறும். இன்னைக்கு நாம் நினைத்திருக்கிறோம், என்னை குறித்து எங்கேயா எழுதி இருக்கு, பைபிள் எங்கேயா எழுதியிருக்கா? தேவன் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவர் ஐயா, தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். வேதத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நேரம் இல்லாதபடியினாலே. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 17 24 வசனத்தில் வாசிப்போம். உலகத்தையும் உள்ளே யாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். ஆமோதிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷ ஜாதியானே சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பண்ணினார். அவர்களை பூமியின் மீது எங்கே வேலை செய்திருக்கிறார், குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் வேலை செய்திருக்கிறார். இந்த கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்தவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் கோயம்புத்தூர்ல பிறந்தவங்களா இருக்கணும். ஒருத்தருமே இல்லை என்ன தவிர வேற யாருமே இல்லை. ஸ்தோத்திரம் கத்திரனை கோயம்புத்தூர்ல வச்சிருக்கிறதுனால ஸ்தோத்திரம் சொல்றீங்க. நீங்க எல்லாம் எந்த ஊரு? கன்னியாகுமரியில தொடங்கினா மெட்ராஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஊர்ல இந்த அறைக்குள்ள என்ன செய்யறீங்க? இருக்கிறீங்க. யாருக்காயிலும் தெரியுமா நான் இந்த ஊர்ல தான் குடியிருப்பேன்னு? இல்ல தெரியாது. ஐயா திருநெல்வேலியில பிறந்து மூணாறுல வேலை செஞ்சு இப்ப எங்க வந்து குடியிருக்கிறாரு? கோயம்புத்தூர்ல. ஸ்தோத்திரம். இது எல்லாம் முன்குறிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஐயா. போன வாரம் ஒரு சகோதரன் நாங்க ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்தது போது வந்தார் சகோதரி எட்வின், புதிதாய் வந்தவர். அவர் சொன்னாரு, போன வாரம் வந்தையா கூட்டம் ரொம்ப நிறைய இருந்துச்சு, அதனால நான் பார்த்துட்டு உட்கார இடம் இல்லைன்னு போயிட்டேன்னாரு. நான் கேட்டேன் அவர், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்ட்டு. நான் திருச்சியா. திருச்சியிலிருந்து வேலைக்கு எங்கே வந்திருக்கிறாரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு. எங்கே குடியிருக்கீங்கன்னு இங்கே பின்னாடி தான் இருக்கிறேன்னாரு. யோசித்து பாருங்க, அவர் தெரியுமா அவர் கனவுல நினைச்சிருப்பாரா நம்ம கோயம்புத்தூர் போவோம்ன்ட்டு? இங்கே வந்து பண்டிட் நேரு ஸ்கூலுக்கு பின்னாடி அங்கே குடியிருப்போம்னு சொல்லி நினைச்சாரா? தற்செயலாய் நடந்தது என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிடவே முடியாது. தேவன் முன் குறித்தபடியே சகலவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். முன் குறிக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி என்ன செய்கிறது, நடக்கிறது. இயேசுவை குறித்து முன் சொல்லப்பட்டது என்ன? சகரியா 9:9 வாசிப்போம். சகரியா 9:9 வருகிறார் தாழ்மை உள்ளவரும்
இன்ன நாளில் இன்னதை செய்வோம் என்று அவருக்கு தெரியும். ஆமென். அந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:17 வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 5:17. நிறைவேற்றுகிறதற்கே நான் வந்தேன். கர்த்தருடைய மக்களே, இந்த காலவெளியில ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் தீர்க்க தரிசனத்தை அழிக்கிறதற்கு அல்ல, அது என்ன செய்யறதுக்கு வந்தா? நிறைவேற்றுகிறதற்கு வந்தா. இன்னைக்கு எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், காலங்கள் ஓடினாலும் நிறைவேறுகிறது இல்லை. தங்கள் மனதில் தோன்றின காரியங்களை தீர்க்க தரிசனங்களாய் அறிவிக்கிறவர்கள், ஆனால் ஒன்று, தேவன் சொன்னதை நிச்சயமா என்ன செய்கிறவர்? நிறைவேற்றியே ஆகிறவர். அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார், நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களை குறித்து சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். நான் ஒரு சம்பவத்தை ஒன்றை வாசித்தேன், அதிகமாய் நான் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தேன். நான் கடந்த நாட்களில் சொன்னேனே என்று எனக்கு ஞாபகம் இல்லை. எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தில் அங்கே ஆசாரிய ஊழியர் செய்யும்படிக்கு அங்கே சீட்டு போடப்படும். சீட்டு போடப்படுகிற வேளையில 3 சீட்டுகள் போடுவார்களாம். இந்த 3 பேரும் அந்த எருசலேமின் ஆலயத்திற்குள்ள கடந்து போய் கர்த்தருக்கு ஊழியர் செய்து திரும்பி வர வேண்டும். முதலாம் சீட்டு விழுந்து, அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து போய் ஊழியர் செய்ய முடியும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து அவருடைய பிள்ளைகள் யாராயிலும் ஒருவரோ இருவரோ உள்ளே பிரவேசிக்க அனுமதி உண்டு. காரணம், வயதானவர்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு. முதல் சீட்டு விழுந்தது குத்து விளக்கு ஏற்றும்படிக்கு. 2வது சீட்டு விழுந்தது சமூகத்து அப்பத்து மேஜையிலே அப்பங்களை அடுக்கி வைக்கும்படியாக. 3வது சீட்டு விழுந்தது எதற்கு தெரியுமா? தூவபீடத்திலே தூபம் போடுவதற்கு. சீட்டை பெற்றுக் கொண்டவர்கள் 3 பேர். முதலாம் சீட்டை பெற்றுக் கொண்டவன், அவன் கையில எல்லாம் பொருட்களையும் கொடுத்தார்கள். குத்து விளக்கை சுத்தம் செய்வதற்குரிய பொருட்கள், கத்திரிக்கோள், அந்த சாம்பலை எடுக்கத்தக்கதான கிண்ணம், அதில் ஊற்றுவதற்குரிய ஒளிவை எண்ணெய், இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய், அதில் திரி, மற்ற எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். இந்த பொருட்களோடு கூட அவன் சுமந்து கொண்டு போக வேண்டும். எருசலேமின் ஆலயம் சற்று உயரமாயிருக்கும். அவன் போகும்போது அவனை பார்த்து கேட்பார், உனக்கு உதவி செய்யும்படி பணிவிடை ஆட்கள் உண்டோ? அவன் சொல்லுவான், என்னுடைய பிள்ளை ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி அவனையும் அவனோடு சேர்த்து அனுப்புவார்கள் ஊழியத்திற்கு. முதலாம் அவன் கடந்து போனான், குத்து விளக்கை ஏற்றும்படிக்கு போனவன் அங்கே அதையெல்லாவற்றையும் சுற்றி சுத்திகரித்து கருத்திரிகள் எல்லாம் வெட்டி அதில் எண்ணெயை வார்த்து அதை பற்ற வைத்து விட்டு கத்தரை தொழுது கொண்டு வெளியே தன் குமாரனோடு வந்தான். 2வது ஆசாரியன் வந்தான். அவனை பார்த்து கேட்கப்பட்டது, சமூகத்து அப்பத்து மேஜை மேஜையில் வைக்கப்பட வேண்டிய 12 அப்பங்கள் 2 அடுக்காய் வைக்கப்பட வேண்டும். அந்த அப்பங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அப்பம் அங்க வைக்கப்படுவதற்கு முன்பு அங்க வைக்கப்பட்டிருக்கிற பழைய அப்பங்களை எடுக்க வேண்டும். அதற்குரிய பாத்திரங்கள் மற்றெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதன் மேல் போட வேண்டிய தூபம், போட வேண்டிய காரியங்கள் கொடுக்கப்பட்டு தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது. இதை எடுத்துக்கொண்டு கடந்து போகிற வேளையில் அவனையும் பார்த்து கேட்கப்பட்டது, இதை சுமந்து கொண்டு வர உன் பிள்ளைகள் யாராயிலும் உண்டா? ஆமையா. அவனையும் சேர்த்து அனுப்பினால் அவன் போய்
சமுகத்தப்பத்து மேஜில் இருக்கிற பழைய அப்பங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு புதிய அப்பங்களை அங்கே வைத்து அது மேல் தூவ வர்க்கம் போட்டு விட்டு கடந்து வந்தான். மூன்றாம் அவன் ஒருவன் வந்தான், அவனுடைய பேருக்கு சீட்டு விழுந்தது. அவன் பேர் தான் சகரியா. அவன் சீட்டை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போய் செய்ய வேண்டிய வேலை, தூப பீடத்தில் தூபம் போட வேண்டும். அதற்கு பலிபீடத்தினுடைய நெருப்பு தேவை. அந்த பலிபீடத்தின் நெருப்பு தூவார்க்கம் மற்ற எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு மேலே கடந்து போக வேண்டும். தள்ளாடுகிற வயது. அவனை பார்த்து கேட்டார்கள், சகரியாவே, உனக்கு பணிவிடை செய்யும்படிக்கு, உன்னோடு கூட உதவி வேலை செய்யும்படிக்கு ஆட்கு மகன் குமாரன் இல்லையா? அவன் சொன்னான், எனக்கு குமாரன் இல்லை. வேதனையோடு கூட அவன் சொல்லுகிறான், எனக்கு பணிவிடை செய்ய, எனக்கு உதவி செய்ய எனக்கு குமாரன் இல்லை. காரணம், குமாரனை கூட்டிக் கொண்டு போவதற்கு காரணம், அவன் அங்கே உதவி செய்ய மட்டுமல்ல, அங்கே செய்ய வேண்டிய தேவாலயத்து பணிவிடைகளை அவன் கற்றுக்கொள்ளும்படிக்கும் அவனுக்கு ஒரு பயிற்சி மையமாய் அது அமைகிறது. சகரியா தள்ளாடி மேலே போகிறார். அங்கே போய் உள்ளே பிரவேசித்து திரைச்சூளுக்குள்ளே பிரவேசித்து எரிகிற குத்து விளக்கினுடைய வெளிச்சத்தில் தூபபீடத்தை சுத்தம் பண்ணி தான் கொண்டு போயிருந்த பலிபீடத்தின் அக்னி அதில் போட்டு அதன் மேல் தூபத்தை போடுகிற வேளையில திடீரென்று தேவதூதன் வந்து வலது பாசத்தில் நிற்கிறார். சகரியாவே, பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சபைய சரியான சந்தர்ப்பத்தில் சகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிறேன் என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே. ஆண்டவரே, நான் எப்படி நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே, இது எப்படி ஆகும்? ஆனால் அவனோ சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வந்து இந்த செய்தியை, இந்த நற்செய்தி உனக்கு அறிவிக்கும்படிக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அனுப்பப்பட்டு வந்தேன். இந்த காலை வழியில் என்னை கேட்க அருமையான கர்த்தருடைய ஜனமே, சகரியாவுடைய இருதயம் எவ்வளவு பொங்கி இருக்க வேண்டும். தூதன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சகரியாவே, உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. மற்றவர்கள் எல்லாரும் தன் பிள்ளைகளோடு உள்ளே பிரவேசித்து ஊழியர் செய்யும் போது இவன் மாத்திரம் தனிமையாய் தள்ளாடி போகிறார். மற்றவர்கள் எல்லாரும் ஆசாரியர்களோ, சகரியா குழந்தை இல்லாதவன், அவனுக்கு இனி பிள்ளை பேர் உண்டாகுமோ? இனி அவனுடைய ஆசாரிய வம்சம் ஒழிந்து போயிற்று, இனி அவனுடைய காரியம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இதோடு கூட அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் செய்தது முடிந்து போய்விட்டது. இனி அவனுக்கு பின் ஊழியம் செய்ய ஒருவனும் இல்லை என்று சொல்லி பரிகசித்திருக்க வேண்டும். பரிகாசத்தோடு கூட தான், பரிகாசத்தை கேட்டவனாய்த்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய தூதன் நற்செய்தியை சொல்கிறவனாய் காணப்பட்டார். இந்த காலை ஒளி அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே இவ்விதமான துர்ச்செய்தியோடு கூட வேதனைப்பட்டு இந்த காலை வழியில வந்திருக்கிறார். பரிகசித்தவன் உன்னை பரிகசித்து நிந்தையை சொல்லி ஒருவேளை நீ இந்த காலை வழியில் இந்த கூட்டத்துக்குள்ள அமர்ந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், அன்றைக்கு அனுப்பப்பட்ட அதே தூதன் இன்றைக்கு உங்களிடத்துல வந்து சொல்லுகிறான், உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. முன்குறித்தவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. தகுந்த காலத்திலே நிறைவேற போற வார்த்தை அது. ஏற்ற சமயத்துல அது என்ன செய்தது? நிறைவேறிற்று. அவன் ஆசாரிய நாட்களுடைய எல்லாவற்றையும் முடித்து விட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் ஜெபத்தை கேட்டிருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு யோவான் என்கிற தீர்க்கதரிசியை அவனுக்கு என்ன செய்தார்? கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசுவோடு பிரயாணம் செய்யலாம். எதற்கு என்று சொன்னால், அவரை குறித்து எழுதப்பட்டவைகள், தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டவைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில முன் குறிக்கப்பட்டவைகள் தான் என்ன செய்யும்? நிறைவேறியே. மூன்றாவது காரியம்,
கர்த்தர் வசனத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:37 37 வாசிப்போமா? லூக்கா 18:37 அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபம் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இருகையா 19:38 அதுதான் 19:38 அநேகர் பல பலரால் அனுப்பப்பட்டு வருகிறவர்கள் உண்டு. உதாரணமாய் சொல்ல போனால் இந்திய தேசத்திலே நம்முடைய தென் மாநிலத்திலிருந்து தான் அநேக மிஷினரிகள் வட இந்தியாவிற்கு கடந்து போனார்கள் ஆரம்ப நாட்களில். இப்பொழுது சுதேச மிஷினரிகள் ஏராளம் அங்கே எழுப்பப்பட்டு விட்டார்கள். ஆரம்ப நாட்களிலே FMBB இன்னும் பிளஸ்ஸிங் யூத் மிஷன் மூலமாய் நிறைய மிஷினரிகள் கடந்து போனார்கள். அப்படி போனவர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டால், நீங்கள் மிஷினரியாய் வந்திருக்கிறீர்களா, யார் உங்களை அனுப்பினது கேட்டால், உடனே என்ன சொல்வார்கள், நாங்கள் FMBB மூலமாய் வந்திருக்கிறோம், நாங்கள் பிளஸ்ஸிங் மிஷின் மூலமாய் ICGM மூலமாய் என்று சொல்லி அந்த ஸ்தாபனத்தை குறித்து அவர்கள் அறிமுகப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வியாபார காரியத்திலே நாம் பார்ப்போமானால் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறைய வர்றாங்க. பெயிண்ட் விற்கிறவங்க, மருந்து விற்கிறவங்க, இன்னும் பல அவன் கொண்டு வந்த கம்பெனி கார்டை கொடுத்து நான் இந்த கம்பெனியிலேருந்து வருகிறேன், நான் பொருளை விற்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ வருகிறவர்கள் தங்களுக்கு பின்னா இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறார்கள், சொல்லி காண்பிக்கிறார்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்கிறார், நான் யாருடைய நாமத்தில் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இயேசு சுயமாய் வரவில்லை, ஆமென், ஸ்தோத்திரம். அவரை அனுப்பி அவர் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார், வந்தார். அவர் அனுப்பப்பட்டவர், ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டவரோ தேவனை குறித்து என்ன செய்கிறார், பேசுகிறார். பரலோகத்திலிருந்து அவர் என்ன செய்யப்பட்டார், இந்த பூலோகத்திற்கு அனுப்பப்படுகிறவராய் காணப்பட்டார். ஒரு நாளிலே பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. யார் எமது காரியமாய் பூலோகத்திற்கு என்ன செய்வார், போவார். காரணம், பூமியானது அவ்வளவு பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது. இந்த பாவ விமோசனத்திற்காக யார் போவார்னு கேட்டபோதுதான் இயேசு தம்மையே அர்ப்பணித்தார். இதோ நான் போகிறேன் என்று சொன்னார். அவர் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார், வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எதற்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் வசனத்தில் பார்க்கும். ஆனால் அவரை அனுப்பினார்கள், ஒரு பெரிய கூட்டம் அவரை என்ன செய்தது, பரலோகத்திலிருந்து தன்னம் தனியனாய் எடுப்பிற்று. அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நன்றாய் கவனியுங்கள், அவர் தானாய் வரவில்லை, அனுப்பப்பட்டு வந்தார் என்றுதான் நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அது யாருடைய பெயராலே வந்தாராம், கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து தான் எல்லா ஜனங்களும் சொல்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். சங்கீத புஸ்தகம் 118 பாருங்கள். 118 சங்கீதம் வாசிப்போம். அந்த வசனத்தை 26 வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். யோவான் 5:43 வாசிங்க. யோவான் 5:43 நான் பாத்தீங்களா, வார்த்தை விட்டு வாசிக்கிறீங்களே, அதான் கோபம். நான் என் பேர் நல்லா அழுத்தி வாசிக்கணும்,
சில வார்த்தை எல்லாம் அழுத்தம் கொடுத்தா தான் தெரியும் எல்லாருக்கும். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை என்ன செய்யவில்லை. அப்ப பிதாவின் நாமத்தினால் தான் இயேசு இந்த உலகத்திற்கு என்ன செய்தார், வந்தார் என்பது உண்மையான காரியம். 8:42 லூக்கா யோவான் 8:42 இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து என்ன செய்தேன், வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை என்ன செய்தார், அனுப்பினார். நல்ல கவனிங்க, நான் நிறைய வசனத்தை சொல்ல போறேன். யோவான் 3:34 யோவான் 4:30 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது. எதற்கு வந்தாரா, சித்தம் செய்ய. முதல் காரியம் 3:34 யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் தம்முடைய ஆவி அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, முதல் காரியம் தேவ சித்தம் செய்ய. இங்க இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். எதை பேசுறாரு, கதை பேசல, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். நல்ல கவனிக்கணும், இன்னைக்கு அநேகர் கதை பேசுறாங்க. கதை பேசுறதுக்கு கத்த நம்மை கொண்டு வரவில்லை, கதையை கேட்கறதுக்கு. கதையை வேற எங்க வேணாலும் கேட்கலாம். தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படிக்குதான் கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். 5:30 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சுயமாய் ஒன்றையும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே ஜாயிந்திருக்கிறேன். சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறபடியா நான் தேடுகிறேன். பாத்தீங்களா, யாருக்கு சித்தமானதை தேடுகிறாரா, பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறவர். அடுத்தது 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் வானத்திலிருந்து என்ன செய்தேன், இறங்கி வந்து எல்லாத்திலையும் நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்கிற வார்த்தை வருகிறது. யாருடைய நாமத்தில் அனுப்பப்பட்டார், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமம் என்ன, போன வாரம் பார்த்தீங்க தாவீது சொல்லும் போது சொன்னார், நீயோ ஈட்டியோடும் கேடகத்தோடும் பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிறார். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமம் என்ன, வாசிப்போமா, அவருடைய நாமம் என்ன என்று வெளிப்படுத்துற விசேஷம். 19:13 வாசிப்போம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. என்னவா இருக்கிறது, கர்த்தருடைய நாமம், தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப அவர் சிருஷ்டித்தவைகள் இந்த உலகத்தில் உண்டாயிற்று. யோவான் 1:6 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப அவருடைய நாமம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை தான். எது கர்த்தருடைய நாமம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை தான் அவருடைய நாமம். ஆமென்.
தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைப்படிதான் எல்லாமே என்ன ஆயிற்று, உண்டாயிற்று. ஆதியிலே தேவனுடைய என்ன இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்தது. யார் அவர்? அவர்தான் தேவன். தேவன் வார்த்தையாயிருந்தார். அவர் வார்த்தையை என்ன செய்தார், இந்த உலகத்திற்கு அனுப்புகிறவராய் காணப்பட்டார். அந்த வார்த்தை எதினாலே நிறைந்திருந்தது, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்திருந்தது. அப்ப இயேசு சொல்லும் போது சொல்கிறார், நான் எதினாலே வந்தேன், கர்த்தருடைய நாமத்தினாலே. என்ன நாமம்? வார்த்தை என்கிற நாமத்தினாலே நான் வந்தேன். அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கிறது. அந்த வார்த்தை தான் சகலவற்றையும் அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறது. அண்ட சராசரமும் எதினாலே நிற்கிறது, அவருடைய வார்த்தையினாலே நின்று கொண்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட எல்லா வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, ஜீவன் நிறைந்த வார்த்தை. அது ஆவியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையாகிய தேவனைத்தான் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை தான் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார், தம்முடைய பிதாவிடத்தில் அவர் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்யும்படிக்கு, அறிவிக்கும்படிக்கு. இயேசு சொன்னார், நான் போவேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் என்ன சொல்வார், சகல சத்தியத்துக்குள்ளோ உங்களை என்ன செய்வார், நடத்துவார். ஐயா, தேவனுடைய சத்தியத்தின்படி உங்களை நடத்துகிறவராய், வார்த்தையின்படி நடத்துகிறவராய் காணப்படுவார். ஐயா, இயேசு பிசாசை ஜெயித்தது எதினாலே, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் அந்த வார்த்தையை சொன்னா நடக்குமா, எல்லாம் நடக்கும். நீங்க தேவனுடைய வார்த்தையை உச்சரித்து பாருங்கள், தேவனே இந்த உம்முடைய வார்த்தையின்படி நான் உம்மிடத்துல கேட்கிறேன், எனக்கு செய்யும் என்று கேளுங்கள், நிச்சயம் ஆண்டவர் அதை செய்கிறவராயிருப்பார். ஆயினால் அருமையான தேவ ஜனமே, அவர் தம்முடைய பிதாவின் நாமத்தினால் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார், வார்த்தை என்கிற நாமத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தார். நான்காவது காரியம், லூக்கா 19 அதிகாரம் 41 வாசிப்போமா. அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் இந்த நாளிலாயிலோ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் வாசிங்க, நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். போதும், கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுவோடு பிரயாணம் செல்வோமே என்கிற காரியத்துல என் நாலாவது காரியம் என்ன தெரியுமா, எருசலேமுக்கு சம்பவிக்க போகிறவர்களை குறித்து அவர் முன் எச்சரிக்கை கொடுக்கும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார். எச்சரிப்பு கொடுக்கிறதற்கு இன்றைக்கும் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சில நேரங்களில் என்ன செய்கிறார், எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்று வாசிக்கிறோமே, நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிற அந்த ஆவியானவர் காலையில எருசலேமுக்கு மட்டுமல்ல நமக்கும் அந்த எச்சரிப்பு வருகிறது. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டிய நம்ம விழுந்த கடமை. 5வது காரியம் வாசிப்போமா. 5வது காரியம் லூக்கா 19 அதிகாரம் 45-46 வசனங்களை வாசி. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை என்ன செய்தீர்கள். இயேசு எருசலேமுக்கு பிரயாணமாய் வந்ததின் நோக்கம் தாம் ஒரு சுத்திகரிப்பை ஏற்கனவே செய்தார். இப்பொழுது இரண்டாவது, இது கல்லர்
குகையாய் மாறிவிட்டது. முதல்ல சொல்லும் போது சொன்னார், என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதிருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது அவர்கள் எல்லாம் என்னமாய் மாற்றி விட்டார்கள், கல்லர் குகை, கல்லர்களே குடியிருக்கிற குகையாய் மாற்றி விட்டார்கள். ஆகினால் அதை பரிசுத்தம் செய்யும்படிக்கு இயேசு அதுக்குள் என்ன செய்தார், கடந்து வந்தார். நல்ல கவனிங்க, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன செய்வார், எடுப்பார். இந்த ஆலயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டியது தேவன் விரும்புகிற காரியம். ஆகினால் தேவன் சுத்திகரித்த ஆலயத்தை பிசாசுக்கு விடுவோமானால் பிசாசு பர்மனண்டா வந்து என்ன செய்வான், உட்கார்ந்து கொள்வான். அப்புறம் துரத்துறது கூடாத காரியம். ஒரு அம்மாவுக்கு 11 பிசாசு விரட்டுச்சு, அந்த அம்மா போச்சு நீ சபையை விட்டே. இப்ப அந்த அம்மாவுக்கு ஏராளம் பிசாசு வந்து போட்டு அமுத்தி என்ன செஞ்சிருச்சு, படுக்க வச்சிருச்சு. கையும் அசைக்க முடியல, காலம் யாரு இது பண்றது. பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்க, இடம் கூடாதிருங்கள். நல்ல கவனிக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு பர்மனண்டா வந்து என்ன செஞ்சிருவான், கேம்ப் போட்டு உட்கார்ந்துருவான். அப்புறம் ஒன்னும் அசையாது. இந்த காலையில ஒன்றை அறிந்து கொள்வோம், தேவனுடைய நாமம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமையுள்ள வார்த்தை நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. வசனத்துல வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தினாலே அவர்களிடம் செய்யும் பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம் என்று வாசிக்கிறோம். இப்ப சத்திய வசன நம்மை பரிசுத்தமாக்க இடம் கொடுப்போம். கடைசி ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன், வாசிப்போ 14 வசனம், மத்தேயு 21:14. அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பார்த்தீங்களா, கடைசியை சொல்லுகிறேன், அவர் எதற்கு எருசலேம் போனார் என்றால் தம்முடைய ஊழியத்தை என்ன செய்யும்படி, நிறைவேற்றும்படி. அவருக்கு இருந்த கடைசி ஊழியத்தையும் செம்மையாய் செய்து முடித்தார். சிலுவையில் தொங்கும் போது இயேசு சொன்னார், எல்லாம் என்ன செய்தது, முடிந்தது. எல்லாரும் எழுந்திருப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை ஒளியில கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில திட்டமும் தெளிவுமாய் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சீர்கிறார். எருசலேமுக்கு பிரயாணம் போவோம், வாருங்கள். யாரோடு, இயேசுவோடு போவோம். எதற்கு, முதலாவது காரியம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறது, எதை குறித்து எழுதியிருக்கிறதோ அதை நிறைவேற்றும்படிக்கு அவர் கடந்து போனார். இரண்டாவது காரியம், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு அவர் போனார். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் அங்கே கடந்து போனார். நான்காவது காரியம், எருசலேமுக்கு சம்பவிக்க போகிறவர்களை குறித்து எச்சரிக்கை கொடுக்கும்படிக்கு அவர் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போனார். அடுத்த காரியம், தேவாலயத்தை சுத்திகரிக்கும்படிக்கு அவர் அங்கே கடந்து போனார். ஆறாவது காரியம், தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் கடந்து போனார். இன்றைக்கு நாம் அவரோடு போகிறோமே, இவைகளை செய்வோமா? நம்மை குறித்து எழுதப்பட்டவர்கள் நிறைவேறும்படிக்கு, தேவ சித்தத்தை நாம் செய்யும்படிக்கு, நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவரோடு சேர்ந்து பிரயாணம் செய்வோமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னார். அவரோடு சேர்ந்து செல்வோம். அவர் நம்மோடு இருக்கும் போது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற ஐயா. இயேசுவோடு பிரயாணமாய் எருசலேமுக்கு போவோம் என்று சொல்கிற தலைப்பின் கீழே நாங்கள் இந்த நாள்ல சிந்திக்கத்தக்கதா எங்களுக்கு வார்த்தைகளை தந்திடுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தை எவ்வளவு ஆழம் உள்ளது, வல்லமை உள்ளது, மேன்மையானது என்பதை
நாங்கள் அறிந்துமே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போனார், தீர்க்கதரிசன நிறைவேற்றும்படிக்கு போனார், தேவாலயத்தை சுத்திகரிக்கும்படிக்கு போனார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திலே நான் வந்திருக்கிறேன் என்பதை காட்டும்படிக்கு போனார். ஆண்டவரே எச்சரிக்கும்படிக்கு போனீர், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு போனீர் என்று நாங்கள் பார்க்க நேரிட்டது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை நிறைவேற்ற உதவி செய்யும். நீர் எங்களை நம்பி கொடுத்த அந்த ஊழியத்தை நாங்கள் உண்மை உத்தவமாய் செய்து முடித்து நல்லது உண்மை உள்ள உத்தவங்களே ஊழியக்காரனே என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாய் நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி உடைய சன்னிதானத்தை வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த ஜனங்களை ஆசீர்வதியும், ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளும், நல்ல நாமத்தை மகிழப்படுத்தும், வரையை காயத்தப்படுத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம்.